தத்துவார்த்த ரீதியா நடைமுறைக்கு சரியா வருமா? இப்ப நானே ஒரு குடியானவனா இருந்து இந்த மாதிரி ஒரு இந்த கேள்வி கேட்ட ஐயா இருக்க, அவங்களே ஒரு குடியானவனா இருந்து அவங்கள்ட்ட ஒரு அஞ்சு மாடு இருந்து அஞ்சு மாடும் பால் கறக்கிற நிப்பாட்டி அப்படி ஒரு நிலையில இருந்தா நம்ம என்ன முடிவு எடுப்போம்? அதான் சரிங்களா? அப்ப எந்த கஷ்டத்துல இருக்கு, அதை பால் கறக்காத ஒரு நிலை வரும் பொழுது ஒரு குடியானவன் என்ன செய்யணும்னு கேட்டா அங்கதான் தள்ளி விட்டுருவோம். நமக்கு பயன் தர வேண்டி தேர்த்துக்கொண்டோம், இப்ப பயன் தரவில்லை. பயன் தரலாம் என்ன செய்யணும், எதுல பயன் இருக்கோ தோல் யூஸ் ஆகும், கறி யூஸ் ஆகும், திங்கிறவன் நின்று போன விடு, எனக்கு ₹500 கொடுறா, முடிஞ்சு போச்சு, ₹2000 கொடுத்து வாங்கிட்டு போ, இப்படின்னு சொல்வது இருக்குத. ஒவ்வொரு மனிதனுக்கும் பிராக்டிக்கலாக அது வந்து சாத்தியமானது. அதனால இஸ்லாம் என்ன சொல்வதுன்னா, பயன் தருதுன்னு எது பயன் தரல? நான் கேட்கிறேன், மாடு மட்டும்தானே பயன் தருது நமக்கு? எல்லாமே பயன் தரும். எல்லா ஜீவன்களாலையும் நமக்கு என்ன இருக்கு, பயன்கள் ஏற்பட்டுக்கிட்டு தான் இருக்குது. அதுக்காக வேண்டி இப்ப நாயினால பயன் ஏற்படத்தான் செய்யுது, அது அதுக்கு நமக்கு ஒரு காவல் காக்குது. நாய் அளவுக்கு நன்றி உள்ளது இருக்குமா? மாட்டெல்லாம் சேர்க்கை இல்லமா? மனுஷனுக்கு ரொம்ப நெருக்கம்னு சொல்வதா இருந்தா எதை சொல்லணும், நாயை தான் தாயா வணங்கலாம். ஏன்னு கேட்டா அது நம்மளை காப்பாத்துது, ஓடி வந்து உசுர கொடுக்குது. ஒரு மாடு வந்து நம்மளை வேணாவது குத்த வரும்போது கத்தி குத்தி குத்த வரணும்னு வைக்கல, மாடு காப்பாற்ற வருமா? அது பாட்டு இருக்கும். தாயினாவை காப்பாத்த வரணும்ல, தாய் மாதிரி ஓடி வர்றது எது கேரக்டர் எடுத்து பாத்தீங்கன்னா, நாய்க்கு தான் அந்த கேரக்டர் கொடுக்கலாம். இப்படி ஒவ்வொன்றிலையும் ஒரு கேரக்டர் இருக்கும். இதுக்காக வேண்டியெல்லாம் ஒரு முடிவு எடுத்த முடிச்சுனா உலகத்தில் வாழையில. மனிதன் தன்னுடைய நன்மைக்காக வேண்டி உள்ள காரியங்களை செய்துதான் தீரணும், அதான் இயற்கை, அப்பதான் வாழ இயலும். இல்லைன்னா எல்லாருக்கும் கஷ்டமா போயிடும். அதான் காரணம் அதாவது இப்ப இந்துக்களை பொறுத்த வரைக்கும் பசுவை என்ன செய்யறாங்கன்னா கோமாதா அப்படின்னு நம்புறாங்க. கோமாதான்னா அது வந்து தாயுடைய அந்தஸ்தில் இருக்குன்னு நம்புறாங்க. அப்படி நம்பக்கூடிய நேரத்தில் அதனுடைய நம்பிக்கையை பாதிக்கிற மாதிரி வருது. எவ்வளோ கஷ்டப்பட்டாலும் எவ்வளோ சிரமப்பட்டாலும் அதை ஒன்றும் செய்யக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ என்ன செய்யணும்னு கேட்டால், என் ஊட்டு மாட்டை நான் வந்து எனக்கு பக்தி இருக்குது, நான் கஷ்டப்பட்டாலும் படுவேன், நான் வந்து விற்க மாட்டேன் அப்படின்னு ஒருத்தர் இருந்தால் அது அவர் நம்பிக்கை, அதில் நம்ம தலையிட முடியாதுங்க. இப்போ வந்து இன்னொருத்தர் வந்து அதை செய்கிறாருங்கும்போது நம்ம தலையிடக்கூடாது. ஒரு குடியாவது ஐயா வந்து அவங்க நினைக்கிறாங்கன்னு வைங்களா, நம்ம மாடு பால் தரது நம்ம நம்புறோம், அது புனிதமானது, நம்ம காசு போட்டு வாங்கினது, அப்ப நம்ம இதை அழிச்சிடக்கூடாது, கஷ்டப்பட்டால் அதை காப்பாற்றுவோம் அப்படின்னு நீங்கள் உங்கள் அளவில் முடிவு செய்தீர்களேயானால் அதை யாரும் விமர்சிக்க முடியாது. ஒவ்வொருத்தரும் என்ன செய்யலாம், நான் இந்த பிராணியை பாதுகாத்து தீருவேன் அப்படின்னு சொல்லி நாயை பாதுகாக்கிறதுக்காக வேண்டி மனுஷனுக்கு செலவு செய்யறத விட ஜாஸ்தி அவ்வளவு செலவு செய்யறான். அப்படி செஞ்சால் அது உரிமைன்னு போயிடும். இப்ப ஒரு ஏழை குடியானவன் இருக்கிறான், நம்ம என்ன செய்யறோம், நீ உனக்கு கஷ்டமா இருந்தால் நீ வளர்க்கணும்னு நம்ம அவனுக்கு சொல்ல முடியுமா? அது அவன் தான் டிசைட் பண்ணனு. அவரவர் விஷயத்துக்கு அப்படி முடிவெடுத்தார்களே ஆனால் அது ஓகே. ஒரு ஆடு ஒருத்தருக்கு புனிதமா இருக்கும், ஒருத்தர் மாடு புனிதமா இருக்கும், ஒருத்தர் கோழி புனிதமா இருக்கும், ஒருத்தர் யானை புனிதமா இருக்கும், நீ புனிதமா இருந்துட்டு போட்டுமுங்க. நீங்க புனிதம்னு கருதுறதுனால ஒரு இல்லாதவன் தலையில சுமத்துறது நியாயமா? ஒரு குடியானவன் விவசாயிக்கு அது முடியவில்லை, கஷ்டப்படுறான். அப்ப அவன்கிட்ட போய் நீ செத்தாலும் பரவாயில்லை, நீ வந்து அதை காப்பாத்தான் தீரணும்னு சொன்ன, அப்படி எந்த மதமும் சொல்லாது. நம்ம தப்பா புரிஞ்சிருக்கிறோம், இந்து மதமா இருந்தா எந்த மதமா இருந்தாலும் நீ நாசமா போனாலும் போன்று ஏதாவது மறந்து சொல்லுமா? இயன்ற வரைக்கும் தான் இதையும் கடைபிடிக்கணும். எந்த மதமா இருந்தாலும் சரிங்க, சக்திக்கு உட்பட்டு தான் கடைபிடிக்கணும். இஸ்லாத்துல இருக்குங்க, நாங்க தொழுவும் போது நின்று கொண்டு தொழுவணும், இது இஸ்லாமிய சட்டம். முடியலன்னா உட்கார்ந்து தொழுவணும் இஸ்லாம் சொல்லு, நின்றா முடிஞ்சாதான் நின்று தொழுவணும். எனக்கு கால் வழியா இருக்குது, அதெல்லாம் பேசக்கூடாது, கால் வழியா இருந்தா நின்று. இப்படி சொல்ல இயலுமா? இப்படி சொல்ல இயலாது. எந்த மார்க்கத்திலையுமே மனிதனுக்கு சக்திக்கு உட்பட்டு தான் சட்டம் இருக்கணுமே தவிர, சக்தி இல்லாட்டாலும் நீ பிச்சை எடுத்தாச்சு நீ சாவுன்னு சொன்னா அது வந்து அதை கடைபிடிக்காம போயிருவாங்க, வெறுத்துருவாங்க. அதனால இந்து மதத்திலேயே அப்படி ஒரு கருத்து இருக்க முடியாது, கிறிஸ்தவ மதத்திலேயே அப்படி ஒரு கருத்து இருக்க முடியாது, இஸ்லாத்திலும் இருக்க முடியாது. இருக்கிறது நல்லதும் இல்லை. முடியாட்டாலும் செய்யின்னு சொல்லி என்ன செய்யக்கூடாது, சொல்லவே கூடாது. ஒரு நோய்க்கு உதாரணமா நாய்கடி இருக்கு, நாய்கடிக்கு மருந்து தயாரிக்கிறாங்க, நாய்கடி நாய் இணைய கடிச்சிருச்சு, நாய்கடி மருந்துல பசுவும் சம்பந்தப்படுகிறது. நாய்கடி மருந்து தயாரிப்பதுல மாடுகள் தான் முக்கியமான பங்கு வகிக்கிறது. குன்னூர்ல தயாரிக்கிறாங்க நாய்கடி மருந்து, ஊட்டிக்கு கீழே குன்னூர் மலையில தயாரிக்கிறாங்க. அந்த நாய்கடிக்காக வேண்டி அங்க போனீங்கன்னா ஒரு நாளைக்கு 200-300 மாடுகள் கொல்லப்படுகிறது. அதுல இருந்துதான் நாம நாய்கடிச்சா நம்ம புழைச்சிக்கிட்டு இருக்கிறோம். இப்ப என்னைய நாய்கடிச்சிருச்சு, நான் கோமாதாவுனால தயாரிக்கப்பட்டத நான் போட மாட்டேன்னு சொல்லி நான் இருக்கலாமா? இந்துவா இருந்தாலும் இது இப்படி மரம் சொல்லாது.
நம்ம வந்து நம்ம வாழ்வதற்கு தான் இருந்தா இத்தனை நல்ல காரியங்கள் செய்யலாம். செத்து போயிட்டேன்னா, நாயகர் செத்து போயிட்டேன்னா ஏதாவது தான தர்மம் செய்ய முடியுமா, அன்னதானம் செய்ய முடியுமா? சரி, முதல் நம்ம வாழ வேண்டி இருக்குது அப்படின்னு சொல்லி நாயகடி மருந்து போடத்தானே செய்கிறோம். அது மாதிரி இதை எடுத்துக்கொள்ளணும். அதாவது சரிதான், நம்பிக்கை இருந்தா பசுவை பாதுகாக்கிறதா அழகா பாதுகாத்துருங்க. சக்தி இருந்தா உங்க மதத்தை பேணுவதற்காக வேண்டி உங்களுக்கு சக்தி இருக்கிற வரைக்கும் செய்யுங்க. சக்தி இல்லைங்கிற நேரத்துல என் பிள்ளைய பட்டினி போட்டாவது, வட்டி கடன் வாங்கியாவது, சொத்தை வித்தாவது, நான் என்ன அப்படிங்கிற லெவலுக்கு வந்து போறது வந்து எந்த மார்க்கத்துல இருந்தாலும் அது நல்லது இல்ல. அந்த மார்க்கத்தினை அடிப்படை அப்படி சொல்லி இருக்காது நான் கருதுனேன். அது இந்து மத பெரியவர்கள் தான் சொல்லணும். அதுக்கு தொண்டி நபிகள் நாயகம் சொல்வதெல்லாம் புன்மொழிகள். ஆனால் மனித சமுதாயத்துக்கு ஐந்துக்கு முன் ஐந்து என்ற ஒரு ஹெட்டிங் போட்டு ஒரு ஆர்டிகல் படிச்சு, அந்த ஐந்துக்கு முன் ஐந்து அப்படிங்கிறது என்ன என்பது வழக்கம். ஐந்து தூண்களா? ஐந்துக்கு முன் ஐந்து வாழ்க்கை மனித சமுதாயத்துக்கு முக்கியமான. அதாவது நபிகள் நாயகத்தினுடைய பொன்மொழிகள்ல ஒரு பொன்மொழியை சுட்டிக்காட்டி ஐயா ஜெகநாதன் அவர்கள் கேட்கிறாங்க, ஐந்துக்கு முன்னால் ஐந்தை தயார் செய்து கொள் அப்படின்னு நபிகள் நாயகத்தினுடைய ஒரு பொன்மொழி. அது என்ன விளக்கான்னு கேட்கறாங்க. இப்ப வந்து நம்ம ஆரோக்கியமா இருக்கிறோம், ஆரோக்கியமா இருக்கிற எல்லாருக்கும் நோய் வருமா வராதா? வரும். அப்ப அதை கணக்கு பண்ணி நோய் வர்றதுக்கு முன்னாடி ஆரோக்கியமா இருக்கும்போது செய்ய வேண்டிய செஞ்சுக்கணும். அது ஒண்ணு. ஐந்துக்கு முன்னுங்கிறதுல நோய் வருவதற்கு முன்னாடியே ஆரோக்கியமா இருக்கும் பொழுது செய்ய வேண்டிய செஞ்சு வச்சுக்க. பத்து நாளைக்கு நோயா படுத்தா பத்து நாளைக்கு வேண்டிய கிழவங்க கூடாது, அதையும் கணக்கு பண்ணி கையில் எடுப்பு வச்சுக்கணும். அப்படி சேர்த்துக்கொள் அப்படிங்கிறது, நோய்க்கு முன்னாடி ஆரோக்கியத்தை நீ வந்து தயாரித்துக்கொள், வறுமைக்கு முன்னாடி செல்வத்தை நீ சேர்த்து வைத்துக்கொள், வறுமை வரலாம். இப்படி இருந்துட்டு சொல்ல முடியாது. வேலை செஞ்சுட்டு இருக்கிறோம், மாசத்துக்கு 1000 ரூபா 2000 ரூபா சம்பளம், ஈவன் நம்மள வேலைக்கு வச்சுக்கிறோம், உத்தரவாதம் இருக்குதா? நாளைக்கு தூக்கி போட்டான்னா ஒரு மாசம் வேலை தரதுல கழிஞ்சா என்ன பண்றது? ஒரு மாசம் கொஞ்சம் இருப்பு வச்சுக்கணும். அப்ப வறுமைக்கு முன்னாடி என்ன செய்யணும்? செல்வத்தை அப்படி கையில சேர்த்து வச்சுக்கிற வேண்டியிருக்கு. சாவுறதுக்கு முன்னாடி வாழ்க்கையில சேர்த்து வைக்க வேண்டிய சேர்த்து வச்சுக்கணும். என்னைக்கு வேணாலும் சாவு வந்துடலாம், டேட்டு போட்டு வராது, என்னைக்கு வேணாலும் வரலாம், நாளைக்கு வரலாம், நாள் கழிச்சு வந்துடலாம். அப்ப நம்ம திடீர்னு செத்து போட என்ன பண்றது அப்படின்னு நினைத்து வாழுகிற நேரத்திலேயே என்ன செய்யணும்? அதை பயன்படுத்திக் கொள்ளணுங்கிறது. நாலாவது என்னன்னு கேட்டா, ஓய்வு இருக்குல்ல, வேலை இருக்கு, மனுஷனுக்கு ஓய்வு இருக்கிறது. எல்லா நேரத்திலையும் ஓய்வும் இருக்காது, எல்லா நேரத்திலையும் வேலையும் இருக்காது. அப்ப ஓய்வா இருக்கிற நேரத்திலேயே என்ன செய்யணும்? அது செய்ய வேண்டிய வேலை வர்றதுக்கு முன்னாடி முக்கியமான செஞ்சு வச்சுக்கணும். வேலை வந்துடும், வேலை வந்துட்டா உனக்கு இந்த சில பிரச்சனைகள் செய்ய முடியாது. இப்படின்னு சொல்லி நபிகள் நாயகம் அவர்கள் இன்னும் ஞாபகத்தில் இல்ல இந்த மாதிரி சில அறிவுரைகளை சொன்னதான் உங்க சுட்டி அதை சொல்றீங்க. இது மாதிரி ஒரு 5 போட்டிருந்தாங்களா? இது மாதிரி நிறைய சொல்லி இருக்கிறாங்க. அதுல ஒரு அறிவுரை அது. ஆர் ராமலட்சுமி தொண்டி, இந்துக்கள் கோயிலையும் லேடிஸ் ஜென்ஸும் போறாங்க கோயிலுக்கு, சர்ச்சலையும் அதே மாதிரி, முஸ்லீம்ஸ் மட்டும் ஏன் லேடிஸ் அலோ பண்ண மாட்டாங்க? அழகான கேள்வி, சூப்பரான கேள்வி கேட்டிருக்காங்க. என்ன கேக்குறாங்க பாத்தீங்களா? அதாவது சர்ச்சில் பாத்தீங்கன்னா பெண்களும் அந்த சர்ச்சில் போய் கடவுளை கும்பிடுறாங்க. கோயிலில் போனீங்கன்னு சொன்னா ஆண்களை மாதிரி பெண்கள் அங்கே போய் வழிபாடு நடத்துறாங்க. பள்ளிவாசலில் பார்த்தீங்கன்னா ஆண்கள் மட்டும்தான் அப்படி வழிபாடு நடத்த போறாங்க, பெண்கள் யாரும் போறது இல்லை. இதை பார்த்துட்டு உங்க கேள்வி கேட்குறாங்க. முதல்ல இதை பற்றி இஸ்லாம் என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நபிகள் நாயகம் அவர்கள் சொன்னார்கள், லா தம்னவு இமா அல்லாஹியனில் மசாஜித், பெண்கள் பள்ளிக்கு வருவதை யாரும் தடுக்கக்கூடாது. நபிகள் நாயகத்தினுடைய கட்டளை, பெண்கள் பள்ளிக்கு வருவதை தடுக்கிற உரிமை யாருக்கும் இல்லை. நபிகள் நாயகம் சொன்னதுதான் இஸ்லாம். எங்க ஊர்ல நாங்களா சில உண்டாக்கி வச்சிருந்தா அதுக்கு பேர் இஸ்லாம் கிடையாது. அதை மாத்தணும், மாத்துவோம். மக்கள் மத்தியில மாற்றங்கள் ஏற்பட்டால் அதுவும் மாறும். அப்ப இது நபிகள் நாயகாலத்து நடைமுறை. நபிகள் நாயகாலத்துல எப்படி எல்லாம் சில சம்பவங்களை சொன்னா உங்களுக்கு விளங்கும். ஒரு நாள் நபிகள் நாயகம் அவர்கள் அவசரமாக தொழுகிறார்கள். தொழுகை நடத்துறது நிதானமா தொழாம ஒரு நாள் ரொம்ப சீக்கிரத்தில் தொழுகையை முடிச்சுட்டாங்க. தொழுது முடித்த உடனே ஆண்களை அப்படி அமருங்கள், முதல்ல பெண்கள் போகட்டும், பெண்கள் போனாங்கன்னா இப்ப நீங்க எல்லாம் போங்க அப்படின்னு சொல்லுவாங்கன்னு பாக்கிறோம். இதெல்லாம் எதை காட்டுது? பெண்கள் பள்ளி வாசலுக்கு வருவதற்கு உரிமை இருக்கிறது. நபிகள் நாயகம் காலத்தில் வந்திருக்கிறார்கள், பெருநாள் தொழுகை ஐந்து வேளை தொழுகைகளையும் பங்கெடுத்திருக்கிறார்கள் என்பதை நம்ம பார்க்கிறோம். அப்ப இரவு தொழுகைக்கு வரலான்னு விளங்குது. இந்த நறுமணம் பூசிக்கிட்டு வரும்பொழுது அவன் தொழுவ மாட்டாங்க, அவன் கவனமெல்லாம் வேற மாதிரி போகும். இது அடுத்தால கெடுக்கிற மாதிரி வந்துருது. அந்த இரவு தொழுகைக்கு நீங்கள் வரும் பொழுது நறுமணம் பூசாமல் நீங்கள் வாருங்கள் என்று நபிகள் நாயகம் சொன்னாங்கன்னா என்ன அர்த்தம்? பரலாண்ட அர்த்தம். பெண்கள் வருவதற்கு இஸ்லாத்தில் 100% அனுமதி இருக்கிறது. இதுல மாற்றுக்கிறதுக்கு எல் முனையளவும் இடம் கிடையாது. நபிகள் நாயகம் பள்ளிக்கு வருவதை தடுத்தாங்க என்று சொல்வதற்கு
ஒரு சான்றும் கிடையாது. அதை நாங்கள் நம்ம ராமநாதபுரம் போன்ற பகுதிகளில் வாழக்கூடிய முஸ்லிம்கள் அறியாமையினால் அந்த ஏற்பாடு செய்யாமல் இருக்கிறார்கள். சென்னை அரபு நாட்டில் ஹஜ்ஜிக்கு போறாங்களே, பள்ளிவாசல்ல பெரிய பள்ளிவாசல் எதுங்க? பள்ளிவாசல்ல முஸ்லிம்களுக்கு ரொம்ப உயர்ந்த பள்ளிவாசல் எது? காபா பள்ளிவாசல். மக்காவுக்கு போறாங்க இல்லையா, அங்க பெண்கள் போறாங்களா இல்லையா? அந்த பள்ளியில பெண்கள் அனுமதிக்க, அங்க அனுமதிச்ச பிறகு வேற பள்ளியில நீ எப்படி தடுப்ப? மக்காவில் உள்ள பள்ளிதான் பள்ளியிலேயே தூய்மையான பள்ளி, அங்கே பெண்கள் இன்றைக்கு அனுமதிக்கப்படுகிறார்கள். மதீனாவில் உள்ள பள்ளியில நபிகள் நாயகம் அடக்கம் செய்யப்பட்ட ஊர்ல ஒரு பள்ளிவாசல் இருக்கிறது, அவங்க கையால் கட்டின பள்ளிவாசல், அதுல அனுமதிக்கப்படுகிறார்கள். அரபு நாடுகளில் உள்ள எல்லா பள்ளிவாசல்லையும் கோயில்